பிக் பாஸ் சீசன் போரோட டைட்டில் வின்னர் யாரு அப்படின்றது இன்னும் ஒரு நாள்ல நமக்கு தெரிஞ்சிடும். லாஸ்ட் டே அப்படின்றதால கண்டெஸ்டன்ட்ஸ்க்கு மட்டும் அந்த படப்படப்பு இல்ல, ஆடியன்ஸான நமக்கும் அது அதிகமாவே இருக்கு. பிக் பாஸ் சீசன் போரோட கிராண்ட் ஃபினாலிக்கு எல்லாருமே தயாராகிட்டு இருக்காங்க. அந்த வகையில இப்போ ரீசெண்டா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரீவிசிட் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா ஓல்டு கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாரும், அவங்க பிக் பாஸ் சீசன் போர் ஃபைனல்ஸ்க்கு தயாராகிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே ஒரு ஹோட்டல் ரூம்ல ஸ்டே பண்ணிருக்காங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள மட்டும் கிடையாது, வெளியே வந்த அப்புறமும் இது ஒரு ரீயூனியன் மாதிரி தான் தெரியுது. அந்த போட்டோஸ் அண்ட் பிக்சர்ஸ் எல்லாம் அவங்களோட சோசியல் மீடியா பேஜஸ்ல ஷேர் பண்ணிருக்காங்க. அந்த வகையில சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்கள் நிஷா, ரேகா, கேப்ரியல்லா, சிவானி, ஜித்தன் ரமேஷ் இப்படி எல்லாரும் கூட இருக்கிற பிக்சர்ஸ் ஷேர் பண்ணிருக்காரு. சிவானி, ஆஜித், சம்யுக்தா அண்ட் ரேகா அவர்களும் சிவானி அண்ட் கேப்ரியல்லா கூட இருக்கிற பிக்சர்ஸ் ஷேர் பண்ணிருக்காங்க. சோ இவங்க எல்லாரும் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிருக்காங்க. ஃபினாலேக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு அப்படின்றதால ஃபைனல்ஸ்க்கு ரொம்பவே மும்முரமா தயாராயிட்டு இருக்காங்க. இப்ப ரீசெண்டா தான் எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ரீவிசிட் பண்ணிட்டு வந்தாங்க இல்லையா. சோ அப்போ அவங்களுடைய பழைய மெமரிஸ் எல்லாத்தையும் ரீகலெக்ட் பண்ணி ரொம்பவே சந்தோஷமான ஹாப்பியான நோட்டோட தான் பழகிட்டு இருந்தாங்க. அண்ட் வந்து சொன்ன நிறைய பேர் பிக் பாஸ் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா இந்த வீடு ஞாபகமா தான் இருந்தது அண்ட் இந்த வீட்டை விட்டு போக மனசே வரமாட்டது அப்படின்ற மாதிரி எமோஷனலாவும் பேசியிருந்தாங்க. இறுதியா பிக் பாஸ் சீசன் போரோட கிராண்ட் ஃபினாலேக்கு போக போற ஃபைனலிஸ்ட் ஆரி, பாலா, ரியோ, ரம்யா, சோம், சோ இவங்க அஞ்சு பேர்ல யார் டைட்டில் ஜெயிக்க போறா அப்படின்றத தெரிஞ்சுக்க எல்லாருமே ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இப்போ ஒவ்வொரு கண்டெஸ்டன்ட்ஸ்க்கும் எவ்வளவு ஓட்டு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சர் சோசியல் மீடியால சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. இதுல ஆரி அவர்கள் தான் அதிக ஓட்டிங் பெற்று முன்னிலையில இருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் ரெண்டாவது இடத்துல பாலா அவர்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அண்ட் முதல் இடத்துக்கும் இரண்டாவது இடத்துக்குமான இந்த ஓட்டிங் டிஃபரன்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கிறதாவும் சொல்லப்படுது. சோ இந்த ஒரு ஓட்டிங் லிஸ்ட் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு இல்லையா, இதோட அடிப்படையில வச்சு பார்த்தா ஆரி அவர்கள் தான் பிக் பாஸ் சீசன் போரோட டைட்டில் வின்னர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஆல்ரெடி அவங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் இன்னும் சில பேர் இந்த ஓட்டிங் பிக்சர் ஃபேக்கா கூட இருக்கும் இல்லையா, எதையும் நம்ம நம்ப முடியாது, கணிக்கவும் முடியாது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய கருத்துக்களையும் முன்வைச்சிட்டு வராங்க. சோ இது ஒரு கிராண்ட் ஃபினாலி அப்படின்றதால நிறைய விஷயங்கள் நம்ம இந்த ஃபைனல்ஸ்ல பார்க்கலாம். மத்த கண்டெஸ்டன்ட்ஸோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ், சிங்கிங் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்பெஷல் கெஸ்டோட என்ட்ரி ஏதாச்சும் இருக்கலாம் அண்ட் கமலாசன் அவர்களுடைய ஸ்பெஷல் ஸ்பீச், இறுதியா யார் டைட்டில் ஜெயிக்க போறா, சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கிராண்ட் ஃபினாலியில இருக்கும். 104 நாட்கள் போராட்டத்துக்கு அப்புறமா அஞ்சு ஃபைனலிஸ்ட் ஃபைனல்ஸ்க்கு முன்னேறி இருக்காங்க. சோ இந்த அஞ்சு பேர்ல ஒருத்தருக்கு லைஃப் சேஞ்சிங் டேவா இருக்கும் அப்படின்றதுல இந்த சந்தேகமும் இல்ல. மத்த சீசனோட கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் ஆல்மோஸ்ட் யார் ஃபைனல்ஸ்க்கு போவா அப்படின்ற மாதிரி ஈஸியா கொஞ்சம் பிரெடிக்ட் பண்ண மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நிறைய பேரோட ஒப்பீனியன் அதுவா தான் இருந்திருக்கு. ஆல்ரெடி சோசியல் மீடியால ஏன் ஓட்டு இவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய 50 ஓட்ஸும் போட்டு அவங்களுடைய ஃபேவரட் கண்டெஸ்டன்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிட்டும் வராங்க. அண்ட் இன்னும் சில பேர் அஞ்சு ஃபைனலிஸ்ட்க்கும் அவங்களுடைய பாராட்டுகளை தெரிவிச்சுட்டு வராங்க. ஓல்டு பிக் பாஸ் கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாரும் ஹோட்டல் ரூம்ல ஸ்டே பண்ணி அவங்களுடைய ரீயூனியன் இந்த டைம் ரொம்பவே சந்தோஷமா செலிப்ரேட் பண்ணிட்டு வர. இந்த நியூஸ் பத்தின உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல அனுப்புங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.